Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற நல்ல தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஈஸியாக எளிமையாக பிரச்சனைகள் வரும் பொழுது, உறவுகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் சண்டையெல்லாம் வரும் பொழுது நம்ம எப்படி வந்து அதை கையாளுவது அப்படிங்கிறத பற்றி தான் பல டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பல நேரங்களில் நம்மளுடைய உணர்வுகளே வந்து நம்மளோட கண்ணை மறைச்சிரும். அது என்னன்னு தெரியாமல் கூட நம்ம வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும் பொழுது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தப்பான செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு பல வருடங்கள் கழித்து கூட நம்மளுக்கு அது நம்ம உணர்வோம். வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு சில நேரத்தில் அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நம்ம எப்படி பல கோணங்கள்லேருந்து நம்ம ஆராய்வது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது கோணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பர்செப்ஷன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதை எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிகப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சிகப்பு லென்ஸு. அப்போ என்னாகும், நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே என்ன கலராக தெரியும், உங்களுக்கு சிகப்பாக தான் தெரியும். ஸோ இப்போ அதை எடுத்துட்டு நீங்கள் ப்ளூ கலர் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளூவாக தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு லெமனை பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன கலரில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தெரியும். ஏன்னா அந்த எல்லோவும் ப்ளூவும் கலந்து க்ரீன் ஆகிடும். ஆனால் அந்த கண்ணாடி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லோ தான். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது நிஜம், க்ரீன் கலரில் பார்க்குறது நிஜம். ஆனால் அது எப்படி க்ரீனாக தெரியறதுன்றது உங்களுக்கு புரியாது. ஆனால் ஏன்னா அது நீங்கள் ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி தான் சில உறவுகள் சில நேரங்களில் அப்படியே மாறி போயிடுச்சு, சில ஆட்கள் மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வருந்துவோம், ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். ஆனால் அடிப்படையில் நம்ம வந்து நடுவில் அவங்கள பார்க்குற விதம், அவங்களோட சிச்சுவேஷனில் வந்து அவங்க சிச்சுவேஷனில் வச்சு அவங்கள பார்க்காம நம்ம வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி தப்பான அபிப்பிராயங்கள்லாம் வரும். ஸோ அந்த வகையில் தான் இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது நம்ம வந்து எப்படி வந்து அதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு அடிப்படையில் ஃபஸ்ட்டு பொறாமை ஏற்படுவது காரணமே அந்த அட்டாச்மெண்ட், அந்த பாண்டிங், அந்த ஒட்டிட்டு இருக்கிறது தான். தட் இஸ் ரொம்ப என்மெஸ்டாக இருக்கிறது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் தேவை தான். ஏன்னா பாண்டிங் இல்லைன்னா நம்ம குடும்பங்களில் வாழவே முடியாது, உறவுகளில் வாழவே முடியாது. ஆனால் அதுவே ஒரு பிடி போய் எனக்குள்ள நீ உனக்குள்ள நானுன்னு வர்றதெல்லாம் வந்து சினிமாவுக்கு பேசுகிறதுக்கு, கதைகளுக்கு பேசுகிறதுக்கு அதற்கெல்லாம் வேணால் சுவாரஸ்யமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்கணுமான்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு காதலனோ காதலியோ சொல்லிக்கிட்டானா அது தவறு. நீ வந்து நீ கம்ப்ளீட்டாக எல்லாமே நீ எனக்குள்ள, நான் எல்லாமே உனக்குள்ள அப்படின்லாம் சொன்னானாக்கா அதெல்லாம் சும்மா தப்பு. அந்த மாதிரி காதலாம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணால் கூட நம்ம டக்குன்னு ஷேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வராது, பிரச்சனைகளை தான் கலப்போம் அப்படின்னு சொல்லி அது அட்ராக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெலஸ் அண்ட் லவ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஜெலஸி பர்சனாக இருந்தாக்கா நீங்கள் எப்படி லவ் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்குள்ளே வந்து ஜெலஸ் வருது அப்படின்னாக்கா உங்கள் லவ்விங் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது சில பேர் வச்சுருப்பாங்க, தட் இஸ் அவங்களுக்கு சப்ளை ஆஃப் லவ் வந்தால் தான் அவங்களால திருப்பி லவ் பண்ண முடியும். தட் இஸ் என்னை வந்து அன்பு பண்ணால் தான் என்னால் அன்பு பண்ண முடியும். சரி இப்போ நான் உன்னை அன்பு பண்ணணும்னா நீ எனக்கு நிறைய அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீ எனக்கு அன்பு கொடுக்கலன்னா நான் உனக்கு ஏன் அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஜிக்காக க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட அன்புக்கு அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ அவங்களோட பீயிங்கில் சில கோளாறு இருக்குது. ஏன்னா அன்பு என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா அது தானாக நமக்குள்ளே வரணும், ஊற்றெடுத்து வரணும். அதுக்கு வந்து நமக்கு அப்படி வரலை அப்படின்னாக்கா நம்மளோட சோர்ஸ் வந்து மனிதர்கள்லாம் கிடையாது, நம்மை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது.
அந்த பிரபஞ்சங்கள் பிரபஞ்சத்திலேருந்து தான் நமக்கு அன்பு வருது. தட் இஸ் அந்த நம்மளோட உயிர் ஆற்றல் அது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ நமக்குள்ளே ஒரு சுவாசம் ஓடுது, நமக்குள்ளே ஒரு பிராணா போகுது, அதனால் நம்ம வாழறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த பிராணா மாதிரி ஆதாரமான ஒரு விஷயம்தான் அந்த அன்பு. அது நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்ததுன்னா அது ஊற்றெடுத்து பல ரூபத்தில் பல விதத்தில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லாருக்கூடையும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் நமக்குள்ளே இருக்குமானால், இப்போ நாம் ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், பழகிறோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க நமக்கு ஒத்துப்படலை இல்லை வரலை அப்படிங்கிற போது கூட நமக்கு வந்து ஒரேடியாக ஒரு கோபமோ இல்லை ஒரு வெறியோ ஒரு வெறுப்போ வராமல் வலி இருந்தால் கூட சரி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதே நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி காதலிக்கிறவங்க, கண்டிஷன் பேஸ் பண்ணி அன்பு கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காதல்னு மட்டும் இல்லை திருமண உறவில் கூட இந்தந்த கண்டிஷன்ஸ் இல்லைன்னா நான் லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆகாத போது, சாட்டிஸ்ஃபை ஆகாத போது, எதிர்பார்த்தது பூர்த்தி அடையாத போது அவங்க டோட்டலாக வந்து என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடுவாங்க. சில நேரத்தில் அவங்க நான் அன்பு கொடுத்துட்டேன் ஆனால் நீ திருப்பி கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று தன்னைத்தானே வந்து டேமேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்டு. இந்த மாதிரி தன்னைத்தானே வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை டேமேஜ் பண்ணிக்கிறது, சில பேர்லாம் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி என்னை வந்து அவங்க காதல் பண்ணலை, எனக்கு அன்பு கிடைக்கல அப்படிங்கிறது காரணத்துக்காக செய்வாங்க. அதெல்லாம் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு ஐயோ பாவம்னு தோணும், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லும் ஒவ்வொரு நபர்களும் அதிகப்படியான சுயநலவாதிகள். தட் இஸ் ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட நிலைமையிலேருந்து அவங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்களுக்கு நோன் சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்குது. அதே மாதிரி சில பேர் நோன் சொல்லும் பொழுது அது வலித்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சுபாவத்தில் கற்றுக்கல, அவங்கக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை மாதிரி அவங்களுக்கு வந்து தான் மட்டுமே தான் நினச்சது மட்டுமே நடக்கணும், தான் நினச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்சஷன் இருக்கும் பொழுது அது வந்து ஆக்சுவலாக ஹெல்தியான பர்சனாலிட்டி கிடையாது. சூசைட் பண்ணிக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து எதுக்காக அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உண்மையான அன்பு கொடுக்க முடியாது, அடுத்தது உண்மையான அன்பை வந்து உணரவும் முடியாது. இப்போ நம்ம வந்து உண்மையான அன்பை மட்டும் நமக்குள்ளே இருக்குமானால், அதை உணர்ந்தோமானால், நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் மனசில் வந்து இடமே கொடுக்க மாட்டோம். சில பேர் பார்க்குறோம் இன்றைக்கி சமூக இதில் வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்குது, ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க லவ்வை ஏற்றுக்கலைன்னா உடனே வந்து அவங்களோட டேமேஜ் பண்ணணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களோட கோவத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சில எக்ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறாங்க செயல்கள்லாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறாமை, அந்த அன்பே வந்து ஒரு கண்டிஷன் பேஸ்டாக போகும்பொழுது அந்த ஒரு பொறாமைக்கு காரணமாகிடுறது. ஸோ பொறாமை இருக்குமானால் இந்த மாதிரிலாம் ஒரு டீஹியூமனைஸ் பண்ணுறது, பழி போடுறது, இந்த மாதிரியான செய்கைக்கெல்லாம் போகும். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.